சிஏக்கு படிச்சிட்ருக்காப்பா. அவள் வந்து போய் கஞ்சா வித்துருக்கா. மற்ற பெண்கள் கெட்டு போகிறத வந்து அவள் எப்படிப்பா என்கரேஜ் பண்ண முடியும்? ஆக்சுவலாக அது வந்து அப்படி கெஞ்சுவாங்க. அந்த மருந்து வேணுங்கிறதுக்காக எந்த தப்பும் செய்யறதுக்கு தயாராவாங்க. கொலை பண்ணுற அளவுக்கு கூட போவாங்க. கேபிடிவி ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நான் வந்து என்னுடைய ஆச்சாரியரை பார்க்குறதுக்காக மைசூருக்கு போனேன். எப்போவுமே இந்த மாதிரி மைசூர் போகும்போதோ இல்லை வேறு ஏதாவது கோயிலுக்கு போகும்போதோ நான் வந்து வசந்தி ஜெயபால்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா, அவங்களும் நானும் எப்படி மீட் பண்ணோங்கிறதெல்லாம் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒரு விட்டல் பஜனில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணோம் ஒருத்தர் ஒருத்தர். அவங்க வந்து தன்னை வந்து ஒரு யசோதா தாயாக நினச்சிக்கிறாங்க கிருஷ்ணருக்கு. அவங்க வீட்டில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கிருஷ்ணருக்கு அவங்க வந்து மழை காலம்னா மிளகு சாதம் மிளகு ரசம் பண்ணுறது என்ன, வெயில் காலம்னா அவருக்கு வந்து வெண்ணெயை உருக்கி உருக்கி அவருக்கு வந்து பருப்பு சாதம் பண்ணுறது என்ன, தயிர் சாதம் பண்ணுறது என்னன்னு சொல்லி ரொம்ப பார்த்து பார்த்து செய்வாங்க. முக்கியமாக வந்து திருப்பாவை மொத்தமும் வந்து அந்த டைமில் வந்து ஃபுல்லாக விரதம் இருந்து ரொம்ப அழகாக பூஜை பண்ணுவாங்க. ஸோ அவங்கள கிட்டத்தட்ட நானும் அவங்களும் கோயிலுக்கு போய் கொரோனாவுக்கு முன்னாடி போனது. இந்த 6 வருஷமாக எங்கேயுமே போகலை, எங்கேயும் போகவும் முடியல. ஏதாவது திடீர்னு நான் நினச்சிக்குவேன், நான் மட்டுமே கிளம்பி போயிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த தடவை ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு கூட மனசே நல்லா இல்லை பத்மினி, எங்கேயாவது போனால் நல்லா இருக்கும் போல் இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. சரி நான் போகிறதா இருக்கேன், வாங்க என் கூட கார்லன்னு சொல்லி அவங்களையும் அவங்க ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு நாங்கள் 3 பேருமே மைசூருக்கு கார்லேயே போய் எங்கள் ஆச்சாரியரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அங்கே நிமிஷாம்பா, அதுவும் வந்து ஆடிப்பெருக்கு டைம் இல்லையா, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நிமிஷாம்பாவையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு சாமுண்டேஸ்வரியை தரிசனம் பண்ணிவிட்டு மேல்கோட்டை பெருமாளையும் தாயாரையும் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இதில் என்ன ஒரு அழகுனா, நாங்கள் எப்போ போனாலும் வந்து அவங்க நிறைய கை நிறைய கண்ணாடி வளையல் போடுவாங்க, நல்ல கொலுசு நிறைய மஞ்சள் போட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி லேடிஸை பார்க்கும்போது நல்ல குங்குமம் வச்சு. அவங்க ஆக்சுவலாக வந்து நல்ல பெரிய நம்ம அந்த அவங்க நாயுடுஸ்லேருந்து வரதுனால அந்த பெரிய திலகம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப மங்களகரமாக இருக்கும் பார்க்க. அவங்க கூட வராங்கனால நானும் உடனே நிறைய கண்ணாடி வளையல் வாங்கி போட்டுருவேன். கொலுசு போடலான்னு பார்த்தா அவ்வளோ குண்டாக இருக்கேன், காலில் எந்த கொலுசுமே பத்தலைப்பா. அப்புறம் எல்லா கொலுசையும் போட்டுட்டு ஒரே கொலுசாக ஒரு பெரிய கொலுசு. அப்போ கால் வந்து எந்த அளவுக்கு வந்து தடியாக இருக்குதுன்னு பாருங்களேன், இவ்வளோ குண்டாக இருக்கிறேன். சரி என்ன பண்ணுறது, இந்த கொலுசை வாங்கி போட்டுக்கிட்டேன். ஒரே வெக்கமாக இருந்தது, ஆனாலும் ஒரு சின்ன குஷி. அப்புறம் வந்து ரெண்டே நல்லா ஊற்றாச்சு, அவ்வளோதான். அது குத்துது, எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை. எனக்கு ஏதோ அவங்க கூட இருக்கும்போது கோயில் அவங்க கூட சேர்ந்து போகும்போது நானும் போட்டுட்டு போனேன். சரின்னு ஊர்லேருந்து வந்த உடனே யூஸ்வலாக நான் வந்து பேப்பர் படிக்க மாட்டேன் காத்தால். எப்போவுமே எந்திரிச்சு குளிச்சுட்டு என்னுடைய தியானம், கொஞ்சம் மூச்சு பயிற்சி, அப்புறம் எல்லா ஸ்லோகங்கள் நிறைய ஸ்லோகம் சொல்லுவேன். இதெல்லாம் மனப்பாடமாக இருக்கிறதும் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுவேன். அதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் தான் வந்து டீ சாப்பிட்டுட்டு மெதுவாக பேப்பரை பிரிப்பேன். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நான் பண்ணாமல் வெறும் தியான ஸ்லோகம் மட்டும் முடிச்சுட்டு டீக்கு முன்னாடி பேப்பரை ஓப்பன் பண்ணேன். என்னப்பா இது அநியாயம், நல்ல ஒரு படித்த பொண்ணு சிஏக்கு படிச்சிட்ருக்காப்பா, அவள் வந்து போய் கஞ்சா வித்துருக்கா. மற்ற பெண்கள் கெட்டு போகிறத வந்து அவள் எப்படிப்பா என்கரேஜ் பண்ண முடியும்? இது எப்படி வந்து பெண்களுக்கு வருது? அதுவும் ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணுக்கு அநீதி இழைக்க எப்படி அவங்களுக்கு மனசு வருது? கஞ்சாங்கிறது எப்பேற்பட்ட ஒரு போதை பழக்கம், அது வந்து ஒரு காலேஜில் படிக்கிற பெண்களுக்கு கொடுத்தா அது வந்து எவ்வளோ ஒரு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து படிக்க வைக்கிற பேரண்ட்ஸ், அந்த காலேஜில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அந்த பெண்களுக்கு வந்து அந்த, ஏன்னா பெண்கள் அந்த நேரத்தில் காலேஜில் வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லா காலேஜுமே வந்து டார்கெட் வச்சுருக்காங்க, அந்த காலேஜ் வந்து முதலிடத்தில் வரணும், அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வந்து முதலிடத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக எல்லா காலேஜுமே வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அதில் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விடாமல் அவங்கள வந்து அவங்க துரத்திக்கிட்டே இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுடைய நன்மைக்கு தான், கெடுதலுக்கு கிடையாது. பட் கூடவே அந்த காலேஜுக்கு ஒரு நற்பெயரும் கிடைக்கும். சம்டைம்ஸ் அந்த டார்கெட்டை அடையணுங்கிறதுக்காக பெண்கள் வந்து ரொம்ப முயற்சி பண்ணும்போது, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த ப்ரெஷருக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இப்படி கஞ்சா கடுமையானால் வாழ்க்கையே போச்சேப்பா. அப்புறம் இந்த போதையிலேருந்து அடுத்தது இன்னும் பெருசு பெருசாக இல்லை போகும், எல்எஸ்டிக்கு போகும், அங்கேருந்து அப்படியே கோகேனுக்கு போகும், மொத்தத்தில் வாழ்க்கை போயிடுச்சு இல்லை. இது எப்படி இந்த ஒரு பெண் செய்யலாம்? சரி செஞ்சு அந்த பெண்ணாவது நிம்மதியாக இருக்க முடியுமா? இப்போ அவளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக அந்த கஞ்சா கேஸ்லலாம் அரெஸ்ட் பண்ணால் 7 வருஷம்ப்பா.
ஏழு வருஷம் உள்ளே இருந்து அதுக்கப்புறம் அவள் வந்து வெளியில் வந்து அவள் வாழ்க்கை என்னவாக போகுது எனக்கு ஒன்றுமே புரியலை. தயவுசெய்து பெற்றோர்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கம்பைன் ஸ்டடீஸுக்கு வெளியில் போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு போனால் எங்கே போகிறாங்கன்னு கொஞ்சம் விசாரிங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பேக்கை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப நாகரிகமாகிட்டோம் இப்போல்லாம் என்னென்னா. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் என்னுடைய குழந்தைங்களுடைய பேக்கெல்லாம் நான் செக் பண்ணதே கிடையாது, ஃபோன் நம்பர்ஸ் கூட நான் செக் பண்ணது கிடையாது, ஏன்னா எனக்கு அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை. பட் ஆனால் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் எப்படிலாம் நடக்கும்போது நம்ம நம்பிக்கை தப்போன்னு கூட எனக்கு தோணுது. நம்ம கண்டிப்பாக செக் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கோம். என்ன நடக்குது, அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கண்டிப்பாக கண்காணிக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். ஒரு பெண் வந்து சிஏ படிக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லைப்பா. மொத்தமே வருஷத்தில் ஒரு 3% பீப்புளை தான் அவங்க வந்து பாஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து திருப்பி 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 அவங்க வந்து படித்து 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 ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் கூட பிறந்து குழந்தைக்கு 5 வயசு கூட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் பாஸ் பண்ணான். இப்படி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு சிஏக்கு பாஸ் பண்ணும்போது சிஏக்கு உனக்கு சீட்டு கிடச்சி நீ எவ்வளோ நல்லா படிச்சிருந்தால் உனக்கு சிஏக்கு சீட்டு கிடைக்கணும். அப்போ நீ சிஏக்கு வந்து நீ படிச்சுட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி அவன தப்பான எண்ணம் எப்படி வந்தது, கண்டிப்பாக பேராசை தான். நம்ம நிறைய செலவு பண்ணணும், நல்ல மாடர்னாக உடுத்திக்கணும், நம்ம ஜெம்மனு வந்து 5-star ஹோட்டலில் போய் சாப்பிடணும், அதை நீங்கள் சம்பாரித்து செய்யணும். இந்த மாதிரி அடுத்தவங்க வாழ்க்கையில் மண்ணை போட்டு அடுத்த குழந்தைய வந்து ஒரு பைத்தியக்காரி ஆக்கி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் வந்து நிம்மதி இல்லாமல் வாழ வச்சுட்டு நீங்கள் அதில் இந்த மாதிரி வாழணும்னு நினைக்கிறது ரொம்பவும் தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி பல கல்லூரிகளும் சரி ஸ்கூலுக்கும் சரி என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னா, சில சமயம் பசங்களால் அதுக்கு மேலே ஈடுகட்ட முடியல அப்படின்னும் பொழுது உங்களுக்கே தெரியும் அந்த பள்ளிக்கூடத்தில் எதெல்லாம் ஸ்மார்ட் கிட்ஸ்ன்னு தெரியும், எதெல்லாம் குழந்தை கொஞ்சம் ஆவரேஜாக படிக்குதுன்னு தெரியும். ஸோ ஆவரேஜாக படிக்கக்கூடிய குழந்தைகளை ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அந்த ப்ரெஷருக்கு அவங்க அடிப்பணிஞ்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரியான போதை பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாகிறவங்களுக்கு கூட தோணுது. சம்டைம்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு கிக்கு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு பண்ணுறவங்களும் உண்டு. ஏன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுங்க, அது வந்து மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய மெடிக்கல் காலேஜில் கிடைக்கணும்னா ரொம்பவும் கஷ்டமான விஷயம். ஏன்னா அது வந்து ஃப்ரீ எஜுகேஷன், நிறைய இடங்களில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது, எம்பிபிஎஸ் சீட்டு. ஸோ அதில் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணுங்க, தங்கமான பொண்ணு, அவள் என்ன பண்ணுறான்னா மற்ற பசங்க போதைக்கு அடிமையாகும்போது வேண்டாம்னு சொல்லி தடுக்க போகிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னால் முடியல, எங்களால் தடுக்க முடியல, நாங்கள் வந்து அடிமை ஆகிட்டோம், என்ன பண்ணணும் தெரியலன்னு அவங்க அழும்பொழுது அந்த பொண்ணு சொல்கிற அதெல்லாம் கிடையாது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, வைராக்கியம் தான் எல்லாத்துக்குமே முக்கியம். இந்த வைராக்கியம் போதை பழக்கத்துக்கு மட்டும் சான்ஸே இல்லைங்க, அங்கே இந்த வைராக்கியம் செல்லுபடி ஆகவே ஆகாது. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக வைராக்கியம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒரு பையன் என்ன சொல்கிறான், ஓஹோ அப்படியா, அப்படின்னா நீ ட்ரை பண்ணி பாரு, அதுக்கப்புறம் வைராக்கியமாக அவனால் நிறுத்த முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் இந்த ஊசியை போட்டுக்கிறாங்க. 2-3 தடவை போட்டு போட்டு பழக்கப்படுத்துனதுக்கப்புறம் நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுறான், அவளால் நிறுத்த முடியவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவளும் பிச்சைக்காரி மாதிரி இந்த பசங்கக்கிட்ட கெஞ்சரா, டேய் எனக்கு ஒரே ஒரு ஊசி வாங்கி கொடுங்கடா, எனக்கு ஒரே ஒரு ஊசி வாங்கி கொடுங்கடா. ஆக்சுவலாக அது வந்து அப்படி கெஞ்சுவாங்க, அந்த மருந்து வேணுங்கிறதுக்காக எந்த தப்பும் செய்யறதுக்கு தயாராகுவாங்க, கொலை பண்ணுற அளவுக்கு கூட போவாங்க. அந்த போதை அவங்களுக்கு வேணும். கடைசியில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போகிறாள். பா இதெல்லாம் நினச்சா என்ன சொல்கிறது, அந்த பெற்றோர்கள் அந்த ஃபேமிலியை நினச்சி பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அந்த பொண்ணு நாளைக்கு டாக்டர் ஆகி நமக்கு வந்து அதை பல பேரை வந்து காப்பாற்ற போகுதுன்னு நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க வாயை கட்டி வயிற்ற கட்டி அந்த குழந்தையை படிக்க வச்சுட்டு கடைசியில் அந்த குழந்தை வந்து தற்கொலை பண்ணி பொணமாக இருக்குது. அதுவும் எதுக்கு, ஆஃப்டர் ஆல் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி. தயவுசெய்து நான் திரும்ப திரும்ப கெஞ்சி கெஞ்சி எல்லாரையுமே கேட்டுக்கிறேன், அது வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி போதைக்கிட்ட மட்டும் போகவே போகாதீங்க. அந்த போதை பழக்கங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு நாள் தானே, ஜஸ்ட் லைக் தட் ஹேவ் இட் அப்படி தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. ப்ளீஸ் அந்த ஜஸ்ட் லைக் தட்டுங்கிற அந்த பழக்கம் நமக்கு வேண்டவே வேண்டாம். திரும்பி நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆல்ரெடி பெற்றோர்கள்ட்ட சொல்ல முடியாமல் யாராவது அந்த பழக்கத்துக்கு நீங்கள் வந்து அடிமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் போங்க, ரிஹாப் சென்டர்ஸ் இருக்குது, ரிஹாப் சென்டர்ஸுக்கு போங்க, உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கிங்க. நான் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து போதை பழக்கத்திலிருந்து யாராலையுமே வெளியில் வர முடியாதுன்னு சொன்னேன், ஆனால் வந்த சிலர் இருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சஞ்சய் தத் அவர்களை எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட பல வருடங்கள் அவருக்கு போதை மருந்து கிடைக்கல,
அப்போ கிடைக்காத போது என்ன ஆகும்னா அந்த சிஸ்டம்லேருந்து அது வெளியே போகுது, வர வழியே இல்லை. அழுது 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 அது இல்லாமல் உருண்டு பிறண்டு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த உடம்புலேருந்து அந்த போதையான அந்த ஒரு கம்ப்ளீட் அதை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் அந்த வாண்ட் கூட வெளியே போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களால அது இல்லாமல் வாழ முடியுது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் சஞ்சய் தத் என்ற ஒரு நடிகர். ஏன்னா அவருக்கு வந்து போதை பழக்கம் வந்து பயங்கரமாக இருந்தது, நிறைய வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அவர் அடிமையாக இருந்தார். ஆனால் அவர் அரெஸ்ட் ஆகி அவர் பிரிசனுக்கு போனதுக்கப்புறம் அந்த பிரிசனில் அவருக்கு போதை மருந்து கிடைக்கல. அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்லி வேறு வழியே இல்லை, என் பையன் உள்ளே போயிட்டான், குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு அவன் வெளில வரப்போகிறதில்ல, தயவுசெய்து அந்த ஜெயிலர்கிட்ட எல்லார்ட்டே போய் அவர் மன்றாடி கேட்டுக்கிட்டாரான் சுனில் தத் அவர்கள், அவனுக்கு போதைப் பொருள் மட்டும் ஜெயிலுக்குள்ளே கிடைக்காமல் பார்த்துக்க. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே சர்வசாதாரணமாக கிடைக்குமா, அந்த பார்க்க வராங்க இல்லையா, அப்போ பார்க்க வரும்போது கொடுக்குறதும் சில பேர்கிட்ட அவங்க எப்படி உள்ள அதை வந்து போதைப் பொருளை கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா எவ்வளோ தடவை ஜெயிலில் வந்து பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனாலும் போதைப் பொருள் வந்து நிறைய ஜெயிலுக்குள்ளே கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா அது கிடைக்கிறதா சொல்கிறாங்க, இது பேப்பரில் பார்த்து தான் எனக்கும் தெரியும், எனக்கு பர்சனலாக தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது சஞ்சய் தத் அவர்களுக்கு வந்து போதைப் பொருளே கிடைக்காத மாதிரி அவங்க செஞ்சதுனால அது என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து ஜெயிலிருந்து வெளில வந்தபோது ஒரு திருந்திய மனிதராக வந்தார். அவர் மறுபடியும் போதை அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கத்துக்கிட்ட அவர் போகவே இல்லை. வெளியில் வந்து கல்யாணம் பண்ணி நல்லபடியாக 2 குழந்தைங்களையும் பெற்றெடுத்து இன்றள ஒரு சினிமாவில் வந்து நல்ல ஒரு 5 கோடி 6 கோடின்னு வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கார். அவர் அடிக்கடி வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய கலந்துக்கிறார் பாம்பேயில். தான் எப்படி வெளியில் வந்தேன் அதே மாதிரி நீங்களும் வெளியில் வாங்கினவர் நிறைய பேருக்கு வந்து அவர் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நிறைய பேசியிருக்கார். ஸோ தயவுசெய்து வர முடியும், முடியாதுங்கிறது இல்லை, ஆனால் அது எப்படின்னா அந்த ஒரு 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 டெம்டேஷன் வந்து நிறைய இருக்கும். அந்த டெம்டேஷனை அடக்கணும்னா கண்டிப்பாக யோகா போகணும், நிறைய வந்து வைராக்கியமான பல வந்து மூச்சு பயிற்சிகளை வந்து கற்றுக்கணும். உண்மையிலே சொல்கிறேங்க, இன்றைக்கி நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், கண்டிப்பாக வந்து அங்கே வந்து சர்வசாதாரணமாக ட்ரிங்க்ஸ் வந்து அவைலபிள். எல்லா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லா ஒரு பார்ட்டிஸாக இருக்கட்டும், எங்கே போனாலுமே வந்து ட்ரிங்க்ஸ் வந்து அங்கே நிறைய வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 1 பெக்கு தானே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு தெரியணும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம், எதுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், என்ன பர்பஸ்க்காக கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு, இல்லை நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதை நோக்கி அதை நம்ம நினச்சி வேணுங்கிறத தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர வேண்டாங்கிறது பக்கத்தில் நம்ம போகவே கூடாதுங்க. தயவுசெய்து பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை வந்து அடிக்கடி மனசு விட்டு பேசுங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் படுற கஷ்டத்தை எடுத்து சொல்லுங்கள். அவங்களுக்கு சலிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அந்த போதைப் பொருளுக்கு அடிபட்டதுனால யாரெல்லாம் கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. ஏங்க சினிமா ஆர்டிஸ்ட்லேயே பல பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அந்த மாதிரி அடிமையான பல ஹீரோஸ் இன்றைக்கி வந்து அட்ரஸ் இல்லாமல் இருக்காங்க. தயவுசெய்து இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்து நல்ல சம்பாதிச்சு நல்ல பெரிய காரை வாங்கி வீடை வாங்கி சந்தோஷமாக இருக்கிறது தான் பெரிய ஹாப்பினஸ்ஸு. பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கிறது ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ்ஸு, பிள்ளைகளை நல்லா வளர்க்குறது ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ்ஸு அப்படின்னு சொல்லி அவங்களை சொல்லி வளங்க. கூடவே நீங்களும் அவங்களுக்கு நல்ல யோகா சென்டருக்கு கூட்டிகிட்டு போங்க. எதுக்காக நான் வந்து கூடவே நீங்களும் போங்கன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி யோகா சென்டர்ஸில் கூட பல சென்டர்ஸில் பசங்க அங்கே போயிட்டு அங்கேயும் இதெல்லாம் கிடைக்குதான், அங்கே போய் அப்படியே அங்கே அடிமையாகி அங்கேயே இருந்துடுறாங்க. ஸோ ரொம்ப பயமாக இருக்குது, எதையும் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. அதனால் கூடவே நீங்களும் போனீங்கன்னா அந்த கிளாஸை நீங்களும் அட்டன் பண்ணுங்கள், வேறு வழியே இல்லை. யூஸ்வலாக அங்கெல்லாம் 5 நாள் 6 நாள் ஒர்க் ஷாப் வைப்பாங்க, கூடவே நீங்களும் போய் அட்டன் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வாங்க. அப்படியாவது பசங்க நல்ல பசங்களாக மாறுறாங்களான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். என்னமோங்க இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் நான் வெளியிலலாம் பார்க்கும்போது யாருக்குமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் இல்லை. ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு, மெடிக்கிளேமாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு துணிமணி வாங்குறதா இருக்கட்டும், எப்படி தான் சமாளிக்கிறதுனே தெரியல. அப்படி இருக்கும்போது பிள்ளைங்க வேறு இப்படி பண்ணுறாங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் இதெல்லாம் பேசிட்டேன், தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. லவ் யூ ஆல், சி யூ ஆல் நல்லது எபிசோட். ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்.